சிறப்பு அதிகாரி அவர்கள் பாலகிருஷ்ணன் பார்பர். அவர்களுக்கு மறையூர் கிராமத்தில் முடித்திருத்தம் நிலையம் வைத்திருக்கும் பாலு எழுதும் விண்ணப்பம். ஐயா, எனது அழகு நிலையத்தை அழகுபடுத்த உங்கள் உதவியை நாடி வந்தேன். என் தந்தை கிருஷ்ணகிரியில் தன் கடையில் வைத்திருந்த நாற்காலி, கண்ணாடி, கத்திரி, சீப்பு ஆகியவற்றை சென்டிமெண்டாக கருதி என் கடையில் வைத்து தொழில் நடத்தி வந்தேன். இப்போது அது ரொம்ப பழசாகிவிட்டது. விஞ்ஞானம் வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் ஒரு சுழலும் நாற்காலியும் புதிய கண்ணாடியும் வாங்கி என் கடையில் போட முடிவு செய்து ₹50,000 லோனுக்காக இந்த விண்ணப்ப கடிதம் எழுதியுள்ளேன். ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு லஞ்சம் கொடுப்பதும் பிடிக்காது, லஞ்சம் வாங்குபவர்களையும் பிடிக்காது. அதனால்தான் எந்த இடத்திலும் என்னால் கடன் வாங்க முடியவில்லை. லஞ்சம் கேட்காமல் நான் கேட்கும் தொகையை கொடுப்பதுதான் உங்களுக்கும் அழகு, என் அழகு நிலையத்திற்கும் அழகு. நீங்கள் கொடுக்கும் பணத்திற்கு எல்லா மாதமும் தவறாமல் குறைந்த வட்டியை கட்டி 3 வருடத்திற்குள் அசலையும் செலுத்தி விடுகிறேன். உங்கள் நல்ல பதிலுக்காக காத்திருக்கும் கனிவான பாலகிருஷ்ணன். நான் அரிச்சந்திர புராணம் படிச்சிருக்கிறேன், அரிச்சந்திரனை பார்த்ததில்லை. சத்திய சோதனை படிச்சிருக்கிறேன், காந்திஜியை பார்த்ததில்லை. ஆனால் இந்த 2 குறையும் நீ தீர்த்துட்ட ராசா. ஒரு அரசாங்க அதிகாரியை பார்த்து எனக்கு லஞ்சம் வாங்கிறதும் பிடிக்காது, லஞ்சம் கொடுக்கறதும் பிடிக்காதுன்னு எழுதியிருக்கே, உனக்கு என்ன கொழுப்பு? ஏயா, உங்ககிட்ட லஞ்சம் கேட்டனையா நான்? இல்லை யாராவது நான் லஞ்சம் வாங்குறேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? இப்போல்லாம் எந்த அரசாங்க அதிகாரி சார் லஞ்சம் வாங்காமல் வேலை செய்கிறாங்க? ஏதோ ஒரு சில பேர் இருக்காங்க, அந்த ஒரு சிலரில் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நான் எழுதின லஞ்சோங்கிற வார்த்தையை அழிச்சிட்டு எனக்கு லோன் போட்டு கொடுங்க சார். உன் வாய் கொழுப்புக்கு சுத்தற நாற்காலிக்காக வாழ்நாள் பூரா நீ சுத்திக்கிட்டே திரியிறோம். ப்ளீஸ் சார். யோ, யார் யாங்க இவனை தூக்கி வெளியே போடுங்கயா. ஐயோ, இருந்த ஒரு சட்டியும் உடைஞ்சிருச்சே, இப்போ எப்படி சமைக்கிறது? சமைக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் தானே சட்டியை பற்றி கவலைப்படுறதுக்கு. என்ன ஸ்ரீதேவி, அங்கே என்னம்மா சத்தம்? அது ஒன்றும் இல்லை, ஆடு 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 கத்திச்சு. ஓஹோ, இப்பெல்லாம் ஆடு சட்டிப்பான உடையிற சத்தத்தில் தான் கத்துதா? சில நேரத்தில் அப்படியும் கத்தும். ஆமாம், செல்லும்பா எங்க வேலைக்கு போயாச்சா? அவர் காலையில் பரோட்டா மட்டன் சாப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இப்போதான் வெளியே போனார். இத்தோட மத்தியானம் கோழி பிரியாணி சாப்பிட்றதுக்கு தான் வீட்டுக்கு வருவார். ஆமாம், நூர்ஜஹான் கல்யாண பேச்சு எந்த அளவுல இருக்கு? மாப்பிள்ள மாருதிக்கார் கேட்டாரு, இவரு மோட்டர் பைக் தான் கொடுப்பேன்னு சொல்றாரு. 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்ற காசு மிச்சம் பண்ணா மாருதிக்கார் என்ன, அதை விட பெரிய கரே வாங்கலாமே. உன்கிட்டயும் உன் புருஷன்கிட்டயும் எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த ஏதாத்தமான பேச்சுதான். அப்பனா எனக்கு ஒரு சட்டி கிடைக்குமா? அப்போ கொஞ்சம் முன்னாடி கேட்ட சத்தம் சட்டி உடற சத்தம் தானே? மறுபடியும் ஒரு சட்டியை உடைச்சிட்டியா? ஏனோ ஒரு சட்டியை உடைக்கணும்னு கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கியா என்ன? என்னங்க நீங்க, வேணும்னா யாராவது உடைப்பாங்களா? எல்லாம் உன் கவனக்குறவால தான். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இன்னொரு வேலை ஞாபகத்துக்கு வரும். அரிசி வந்துட்டு இருக்கும்போது கோழிக்கு தீனி போல ஞாபகத்துக்கு வரும், அரிசி 50 விட்டு அப்படியே கோழி பின்னாடி போயிடுவேன், திரும்பி வந்து பார்த்தா அரிசி குழஞ்சி போயிருக்கும். இதான உழக்கம். ஐயோ, சொன்ன மாதிரி அரிசி அடுப்புல போட்டிருக்கேங்க. ஐயோ, நல்ல வேலை ஞாபகப்படுத்த நீங்க, அரிசி குழஞ்சதோ என்னவோ. நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஒரு பொண்டாட்டி. இங்க ஒரு துண்டு இஞ்சி வச்சிருந்தனே, எங்க? என்னங்க இங்க ஒரு இஞ்சி துண்டு வச்சிருந்தனே பாத்தீங்களா? அத தின்னுட்டு தான் காலையில வெளியில போனேன். பாக்குறவெல்லாம் மூஞ்சி இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. குப்புசாமி முதலாளி ஊரெல்லாம் கந்து வட்டி வாங்கி இது போல எத்தனை தோப்பு வளைச்சு போட்டிருக்காரு. காசு கைக்கு வந்த உடனே அந்த ஆள்கிட்ட கேட்டு இந்த மரங்களை எதையாவது அறுத்து நல்ல சுத்தரானார் காலியா செய்யணும். யார் அவன்?
ஏன் தோப்புக்குள்ள வந்து ஏன் மரத்துல கை வைக்கிறது? பாலு முதலாளி, நம்ம பார்பர் பாலு. மரத்தடியில முடிவிடுறது ஏன் தோப்புல இடம் தேடுறியா? ஏண்டா நீ முடிவிட்டு கோயில் கொடுத்து போக முடியுதானே? எதுக்கு ஏன் தோப்புக்குள்ள வந்த? சுத்திரநாகாலி சேர்த்துக்க நல்ல மரமா பாக்குறேன். உனக்கு சேர் வேணும்னா நல்ல ஒசத்தியான மரத்துல நானே செஞ்சு கொடுக்குறேன். உன் கடைக்கு தேவையான சாமான் எல்லாம் நானே வாங்கி கொடுக்குறேன்னு எப்ப சொன்ன? நீ வட்டி அதிகம் சொல்லிட்டு கடனை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்னடா பண்றது? நீ பேங்க் வட்டி கொடுத்தா பரவாயில்ல, அநியாய வட்டி எல்லாம் வாங்குற. பாலு, எதுக்காக நான் ஊரெல்லாம் அதிக வட்டி வாங்கிட்டு இருக்கேன்? இன்னும் பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கா? இல்லப்பா, ஒரு நல்ல சினிமா படம் எடுத்து அதுல டைட்டில் தயாரிப்புன்னு வர இடத்துல என் பேருக்கு முன்னாடி நம்ம ஊர் பேரை போட்டு தயாரிப்பு மறையூர் குப்பசாமின்னு வர வேணாம். வேணாம், குப்பசாமின்னு வேணாண்டா, மறையூர் குப்புசாமின்னு வரணும்டா. அதுக்காக தான் டைரக்டரையும் மியூசிக் டைரக்டரையும் எப்பவும் என் கூட வச்சிருக்கேன்ப்பா. டேய், எங்கடா அவனுங்க? சாவே கிடையாது முதலாளி, அதோ வரானுங்க பாருங்க. டேய், ஏன்டா ரெண்டு பொண்ணுங்களோட வராம? வணக்கம் முதலாளி. டேய், யாரா அவங்க? என்னடா இதெல்லாம்? நம்ம கதைக்கு லேடிஸ் ரெஸ்பான்ஸ் எவ்வளவு இருக்கு, சென்டிமெண்ட் சீன்ஸுக்கு அவங்களோட சப்போர்ட் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்து நீங்க உடனே ஆக்ஷன்ல இறங்கணும். கதையை ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணா ஒரு வில்லேஜ். ஒரு கர்ப்பிணி தாய் தலை தெரிக்கிற வேகத்துல ஓடி வர்றான். உள்ள ஒரே ஒரு பெட். அவளுக்கு பெட்டும் கிடைக்கல, பாயும் கிடைக்கல, தரையில படுத்திருக்க. தன் தாயோட நிலைமையை பார்த்து அவ பெத்த ரெண்டு குழந்தைகளும் ஓன்னு கதர்றாங்க முதலாளி. அந்த நேரம் பார்த்து வெளியில ஜோன்னு மழை, உள்ள ஓன்னு அழை. மழையை கட் பண்றோம், அழைய கட் பண்றோம். அழுகு நிறுத்து, நீ தானே அழுகுற, அவங்க ரெண்டு பேரும் அழவே இல்லையடா. ஏன் அழுல? நீ தானே சொல்லும் போது அழுதா போதுன்னு சொன்ன, நீ எங்கேயே அழ சொன்ன? ஏமா, இவன் என்னன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்தான்? அந்த ஆள் கைக்கு அட்வான்ஸ் வந்ததும் ஆளுக்கு 100 ரூபாய் தரேன்னு எங்களை கூட்டிட்டு வந்தாரு. இவனுக்கு அட்வான்ஸ் கிடையாது, உங்க ரெண்டு பேருக்கு அட்வான்ஸ் கொடுங்க. ஆளுக்கு 50 ரூபாய். இவன் சொன்ன கதை உண்மையிலேயே உங்க மனசை டச் பண்ணிச்சா? செருப்பதா சார் டச் பண்ணிச்சு. அந்த அம்மா ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவா? அது பெட்ல குழந்தைய பெத்துக்கிட்டா என்ன, தரையில பெத்துக்கிட்டா என்ன? கதை சொல்றாராம் இல்ல கதை சார். இந்த சொன்ன கதையை மட்டும் படமா எடுத்தீங்க, தோப்பெல்லாம் அடமானத்துக்கு போக வேண்டியதுதான். டேய், எப்பவுமே படம் பாக்குற ஜனங்க உங்களோட புத்திசாலிங்கடா. இந்த மாதிரி கதைகளை சொல்லி அவங்களை ஏமாத்தவே முடியாது. முதலாளி, உங்க பேரும் இந்த ஊர் பேரும் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுக்கணும். அவர் மட்டும் ஒரு கையெழுத்தை போட்டார்னா உங்க தலையெழுத்தே மாறிடும். அவரை எங்கடா பிடிக்கிறது? பாய்ஸ் கார்டன். முதலாளி, அது பாய்ஸ் கார்டன் இல்ல, போயஸ் கார்டன் தான். தூமகே, என்ன இருக்கு? பாதி ஆட்டத்துல இவன் நம்மளுக்கு எடுத்து விட்டான், மீதி ஆட்டத்தை அந்த திண்ணையில போய் ஆடுவோம். மெரிச்சு விடுவோங்களா? நான் கோபப்படாத பாலு, இந்த மார்க்கெட்லயே பெரிய கடை நம்ம சலூன் சண்முகம் கடை தான். எப்பதான் அவன் வியாபாரம் வித்த எல்லாம் நீ கத்துக்க போறியா? டூப்ளிகேட் போலீஸை வச்சு ஆளுங்களை பிடிக்கிறான், அது ஒரு வியாபாரம், அதை நான் கத்துக்கணும்.